என்ஜாய் தி டேஸ்டி ரெசிபீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடுப்பை யூஸ் பண்ணாமல் நம்ம செய்ய போகிற சமையல் தான். வேற ஒன்றும் இல்லைங்க, கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி. நம்ம என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் இதை சட்டுன்னு செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள கொஞ்சம் பொருட்கள் இதுக்கு போதுமானது. இது எப்படி சுவையாக சுலபமாக நம்ம வீட்டில் நம்மளே சிலண்டரை பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு தேங்காவில் பாதி உடச்சி நல்லா துருவி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரெண்டு கொத்து நிறையா கருவேப்பிலையை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு நான் இதில் சேர்த்துருக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன் போதுமானது, ஏன்னா இன்னும் நம்ம வத்தல் சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சின்னதாக இருந்ததுன்னா 10 பல், பெருசாக இருந்ததுன்னா 7 போதுமானது. சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கோங்க. புளி தான் ரொம்ப முக்கியம். சின்ன கொலிக்கா சைஸ் அல்லது சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் சேர்க்கணும். வத்தல் 7. அடுத்ததாக 1 இன்ச் நிறையா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. முக்கியமாக இதில் ஸ்பெஷலாக இதுதாங்க, தேங்காய் எண்ணெய். 3 டேபிள்ஸ்பூன் நிறையா தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய சுவையான சம்மந்தி தயார். இதை நம்ம ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். முக்கியமாக இதில் கொஞ்சோண்டு ரசமும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்ததாக அடுப்பூச்சி சேரமத்தல் இதில் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற வத்தல் இதில் லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அரைக்கிறப்ப அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ஜாய் த டேஸ்டி ரெசிபிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.